எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன நம்ம டிடிஎக்ஸ் பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்ம டிடிஎக்ஸில் லேயர் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன், சரிங்களா? லேயர் மீன்ஸ் ஏபிசிடி, இது நாலு லேயரும் சேர்ந்து தான் லேயர்னு சொல்லலாம், சரிங்களா? பேங்குன்னு சொல்லுவாங்க அதை. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாகவே நம்ம செட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஒரு டோலக் நம்ம செட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு டாம்ரின் வைக்கிறோம். ஒரு டாம்ரின் மட்டும் வச்சா நல்லா இருக்காது, அதோட சேர்ந்து ஒரு ஷேக் வச்சா நல்லாயிருக்கும், அதோட சேர்ந்து ஒரு டோலக்கோட கர்ணை வச்சா நல்லாயிருக்கும், அதோட சேர்ந்து ஒரு ஹையாட் வச்சா நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு கிளாக் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அது நம்ம ஏபிசிடியில் ஒவ்வொன்றா நம்ம செட் பண்ணும்போது லாஸ்ட்டு கேட்கும்போது அது மொத்தமாக ஒரு சவுண்டு கேட்கும். அந்த டேம்ரிங் சவுண்டு கேட்கும், அந்த ஷேக் சவுண்டு கேட்கும், டோலக்கோட கர்ணை சவுண்டு கேட்கும், அந்த கிளாக் சவுண்டு கேட்கும். ஸோ இதுதான் ஏபிசிடி நாலு லேயர் நம்ம செட் பண்ணுறது, ஓகேங்களா? அந்த நாலு லேயர் எப்படி செட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். தென் ஒரு இஷ்யூ இருக்குது, அதில் ஒரு குட்டி இஷ்யூ இருக்குது. என்னென்னா, ஏயை செட் பண்ணி முடித்தாச்சு, இப்போ நம்ம பிக்கு போகும்போது பியோட டோன் நம்மளுக்கு கேட்கணும். நம்ம டோன், அந்த டோனை கேட்டால் தானே நம்மளால் செட் பண்ண முடியும் இல்லையா. இப்போ ஏலேருந்து பிக்கு போயிட்டு அதில் ஒரு கர்ணை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டோலக்கோட ஒரு கர்ணையை வைக்கிறோம். அந்த இடத்துல வைக்கும்போது வச்சுட்டு நம்ம அது ஒரு ஸ்ட்ரோக் பண்ணுறோம், அந்த இடத்துல ஸ்ட்ரோக் பண்ணுறோம். ஸ்ட்ரோக் பண்ணும்போது அதோட சவுண்டை கேட்டால் தான் நம்மளால் செட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ நம்ம சவுண்டை கேட்குறதுக்கு நம்ம அதில் ஸ்ட்ரோக் பண்ணுவோம், அது ஏக்கு வந்துடும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், சரி நம்ம பியில் தான் நம்ம டியூன் பண்ணிகிட்டு இருக்கோம், பியில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பியில் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஏவோட வால்யூம் சேஞ்ச் ஆகிடும், ஏவோட பிச் சேஞ்ச் ஆகிடும், எல்லாமே கஷ்டம், எல்லாமே கொலாப்ஸாக நம்மளே தீ போகிறதுக்கு போட்டுருவோம். ஸோ ஏலேருந்து பிக்கு போகும்போது பியை லாக் பண்ணிடுறோம், சரிங்களா? பியை லாக் பண்ணிட்டோன்னா பியோட வால்யூம் மட்டும்தான் ஏறும், பியோட பிச் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எது சிக்கு போயிட்டோன்னா சியை லாக் பண்ணிடுறோம், ஏயும் பியும் ஒர்க் ஆகாது, சி மட்டும் ஒர்க் ஆகும். பியோட சியோட பிச் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சியோட வால்யூம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கு வேறு செட்டிங்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், லாஸ்ட் வர இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த லேயர் எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எம்டி பேட்ச் தான், இதில் எதுவுமே கிடையாது, எந்த டோனுமே கிடையாது, ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. நான் இந்த இடத்துல அந்த ஏபிசிடி நாலு லேயரை நான் செட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணுறேன்னா, வாய்ஸுங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். வாய்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கேகே ஜீரோன்னு காமிக்கும். ஜீரோன்னு காமிச்சா மட்டும் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் டோன் செட் பண்ணுங்கள். இதே இது கேகே 36 இல்லைனா எஸ்என் 45 இல்லைனா HH36 இப்படியெல்லாம் காமிச்சதுன்னா நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணாதீங்க. ஏன்னா வேறு நீங்கள் ஒரு ட்ரம்லேயோ வேறு இதுலேயோ நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது நீங்கள் இதில் அது இதில் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா, அகெயின் எடிட் பண்ணிங்கன்னா இந்த டோன் அங்கே போயிடும், அது கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் கேகே 000 இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த இடத்துல டியூன் செட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடுங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் இந்த சென்ட்ரோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே 007 இந்த இடம் ஃபுல் லாக் ஆகிடுச்சு, ஓகே? இப்போ நான் ஏல வந்து இது கேக்கேனா கிக்கு, ட்ரம்முக்கு போல கிக்கு. இப்போ இந்த கிக்குக்கு நம்ம வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, வேறு நம்ம ஒரு ஹையாட்டுக்கு போகணும், ஒரு டேமரி நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த கேக்கேங்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். அப்போ லெஃப்ட் ஆரோ, இந்த லெஃப்ட் ஆரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அகெயின் ரைட்டு இன்க்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகும், எஸ்என் டாம் இப்படி வரிசையை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சூப்பர், இந்தா வந்துருச்சு பார்த்தீங்களா, ஹையாட். இது வந்து ஹச் ஹச்னா ஹையாட். ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரோக் பண்ணி பாருங்கள், இந்த டோன் உங்களுக்கு கேட்குது. ஸோ இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சேம் இந்த ரைட் ஆரோ கொடுத்துட்டிங்கன்னா 001 இது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இன்க்ரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா, ப்ளஸ் இன்க்ரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கே வந்துடுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போது ஏஏ செட் பண்ணியாச்சு, இப்போ பி நம்ம செட் பண்ண போகிறோம் எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மிடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இந்த மிடியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ சி ஒன் அப்படிங்கிறது வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, இப்போ 36 இருக்குது.
ஓகே. இப்போ நீங்கள் பி செட் பண்ணும்போது 36க்கு கம்மியாக நீங்கள் செட் பண்ணக்கூடாது. 35 இல்லை 34, 33 இல்லை 15, 10, 5 இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கூடாது. ஓகே, 36 இருக்குன்னா 36க்கு மேலே நீங்கள் செட் பண்ணுங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, 36க்கு நீங்கள் கீழே செட் பண்ணால் பியில் நீங்கள் டியூன் பண்ணும்போது லாக் ஆகி இருந்தால் இருந்தாலுமே, இந்த லாக் இருக்குது பார்த்திங்களா, நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம், லாக் பண்ணியிருந்தாலுமே அகெயின் பியில் டியூன் பண்ணும்போது ஏக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ 36க்கு மேலே நீங்கள் செட் பண்ணுங்கள். இப்போது C1 36 மேலே ஏன் இருக்குது இல்லையா, இந்த ஏ. இப்போ நீங்கள் பி லேயருக்கு வரணும்னா இந்த சென்ட்ரு ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்ட்ரு ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், அகெயின் ப்ளஸ் ரைட் ஆரோ கொடுங்க, கீழே ஆஃப்னு காமிக்குது. ஸோ கீழே டவுன், கீழே வரணும். அப்போனா சென்ட்ரு ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் டவுன் கீழே வந்துடும். என்ன பண்ணுறீங்க, 36 மேலே போயிடுங்க. 37லேருந்து சி ஹேஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேஷ்ங்கிறது நம்ம செட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஹெட்ஃபோனில் நல்லா கேட்கும், அவுட்புட் நம்ம ஸ்பீக்கரில் கேட்கும் போது டோன் வேறு மாதிரி கேட்கும். ஸோ ஹேஷ்ங்கிறது நம்மளுக்கு வேண்டாம். தென் இன்க்ரீஸ் கொடுங்க, D1 காமிக்குது, இதை நம்ம செட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம், பி லேயருக்கு நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இதுக்கு மேலே தான் நம்ம அதை டோனத்துக்கு வைக்க முடியும், இல்லைனா க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ 36 இதுக்கு நம்ம டோன் நம்ம செட் பண்ண போகிறோம். அகெயின் டோன் போகும்போது வாய்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். வாய்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா K0 காமிக்குது. சூப்பர், 0 காமிக்கிறதுனால நம்ம அதில் பி நம்ம செட் பண்ணலாம். அகெயின் கேக்கு அந்த கேகே இருக்கு பார்த்தீங்களா, அகெயின் நம்ம வேறு ஒரு டாமரின் நம்ம செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹையாட் செட் பண்ணோம், இப்போ டாமரின் செட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் கொடுங்க, இங்கே ரைட் இன்க்ரீஸ் கொடுங்க, இன்க்ரீஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா OR001, இது வந்து டாமரின். இதுக்குள்ளே நிறைய டாமரின் சவுண்ட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாமரின் சவுண்ட் நிறைய இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும், 001ங்கிறது வரணும். இப்போது ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஆரோவில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். சூப்பர், இப்போ ஹையாட்டும் கேட்குது, இந்த டாமரினும் கேட்குது. இப்போ இந்த டாமரின் எனக்கு பிடிக்கலை, ஸோ வேறு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சும்மா நார்மல் இன்க்ரீஸ் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா வேறு டாமரின் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா. ஓகே, இந்த டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர், இப்போது நான் சி லேயர் க்ரியேட் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி தான், மீடியா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா D136 பி லேயர் காமிக்கும். இப்போ நீங்கள் சிக்கு போகணும் அப்படின்னா அகெயின் சென்ட்ரு ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் இன்க்ரீஸ் ரைட் கொடுங்க, கீழே ஆஃப்னு காமிக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்ட்ரு ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்னு காமிக்கும். 36 மேலே போயிடுங்க. 40, 41, ஓகே 41 போதும். 41 ப்ரெஸ் பண்ணுறேன், பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வாய்ஸு டெஸ்ட் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த வாய்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பர், இதுலேயும் நம்மளுக்கு 00 தான் காமிக்குது. ஸோ அதனால் நம்ம தாராளமாக இதை நம்ம செட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துக்கு வரணும் இல்லையா, அப்போ லெஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நம்ம வேறு எதை நம்ம செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாம்ரின் செட் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, இந்த மரக்க இது நல்லா இருக்குது, இதை நம்ம செட் பண்ணலாமே. ஓகே, அப்போ CU, ஓகே CU செட் பண்ணியாச்சு. இப்போ 001, இப்போ இந்த சைடு வரணும், இது நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த மார்க்கஸ் எனக்கு பிடிக்கல, நான் 2, 3, 4, 5 அப்படி போகிற அப்படியாக இருந்துச்சுன்னா ரைட் ஆரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ தட்டிக்கோங்க, எல்லா டோன் சேர்ந்து கேட்குது பார்த்தீங்களா. ஓகே சூப்பர், இப்போ நான் இதையும் செட் பண்ணிட்டேன். அகெயின் நான் டி லேயர் செட் பண்ண போகிறேன், அதுக்கு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மிடி, அகெயின் மிடி தான், மிடி செட் பண்ணுங்கள். அகெயின் சி காமிக்கும். இப்போ நீங்கள் டிக்கு போகணும், அப்போது சென்ட்ரு ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், ரைட் கொடுங்க, ஆஃப்னு காமிக்கும், டவுன் கொடுங்க, சென்ட்ரு ஆரோ டவுன் கொடுத்துட்டிங்கன்னா ஆஃப்னு காமிக்கும். இப்போ 41 லாஸ்ட் செட் பண்ணும் இல்லையா, அப்போ 41க்கு மேலே போயிடுங்க. 43, சூப்பர், G1 43. இதுக்கு நான் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டேன், இதுக்கு நான் டோன் செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ வாய்ஸ் நான் கொடுக்குறேன், 0 காமிக்குது, இதுலேயும் சூப்பர் 0 தான் காமிக்குது. சேம் வேறு டோன் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் செட் பண்ணிடாதீங்க, அகெயின் அது சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே, KK0000 காமிச்சா மட்டும் அதில் நீங்கள் டோன் செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டோன் செட் பண்ணலாம், லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு எதுக்காக நாம் போகலாம், ஹையாட்
மறக்கா வேற எதுக்கு போகலாம். ஓகே, அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்னொரு டேமரினே நான் செட் பண்ணுறேன், ஒரு வித்தியாசமான ஒரு வேறு டேமரின்னு செட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டேன், அகெயின் நான் 001 வந்துட்டேன். வரணுன்னா ரைட் ஆரோ கொடுக்கணும், கொடுத்துட்டிங்கன்னா பிளிங்க் ஆகும். வேறு டோன் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டிக் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது நம்ம இதை செட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம அதை சேவ் பண்ண போகிறோம். ஓகே, சேவ் பண்ணிடுங்க. ஸ்டோர் டபுள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, இப்போ ஹைஹாட் வச்சிட்டோம், ஷேக் வச்சிட்டோம், டேமரின் வச்சிட்டோம், ஸ்டிக் வச்சிட்டோம், இது எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் வால்யூம் கூட்டிக்கலாம், சேம் பிச் குறைச்சிக்கலாம், பிச் கூட்டிக்கலாம், அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன எடிட் பண்ணிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் 4 டோனும் நம்ம ஆட் பண்ணிட்டோம், ஏபிசிடி லேயர் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு நம்ம வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சேம் பிச்சை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வாய்ஸுங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக்குன்னு காமிக்கும், ஏன்னா டியில் தான் நீங்கள் லாஸ்ட்டு லாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா, தி சென்டர் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே டி பிளிங்க் ஆகும், நீங்கள் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது ஏக்கு வந்துடும். ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா வால்யூம் இன்க்ரீஸ், பிச்சு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டியூன் அவுட்புட்னு இருக்கும். ஓகே, தென் இதை நம்ம என்ட்ரு கொடுத்துட்டோன்னா டேரெக்டாக உள்ளே போய்டும், உள்ளே போய்ட்டு இதுதான் டியூன். இப்போ வந்து என்னென்னா சிக் அப்படி இருக்குங்கிறத வந்து சிக் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் டியூனுங்கிறது. ஓகே, கட்டிக்கிட்டே வாங்க. சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதுக்கு நம்ம ஜீரோலே வச்சுக்கலாம், உங்களுக்கு நான் செக் பண்ணுறதுக்காக நான் சொல்லி காமிச்சேன். தென் இதுக்கு வால்யூம் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜீரோ பண்ணிட்டேன். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சேம் ரைட் ஆரோ, ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா, 100 இருக்குது. நான் ஒரு 120 வச்சுக்கலாம் இல்லையா, 120 வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஹை ஹாட் மட்டும் சவுண்டு கேட்குது. ஸோ இப்போ நம்ம பி லேயருக்கு போகணும். ஓகே, பி லேயருக்கு போகிறதுக்கு 120 தான் பிளிங்க் ஆகிட்டுருக்கு, சென்டர் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா மேலே ஏக்கு போய்டும். இப்போ ரைட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது பி லேயருக்கு போய்டும். ஸோ பி லேயரில் என்ன இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம். ஸோ நம்ம அதை பார்க்குறதுக்காக என்ன பண்ணணுன்னா இந்த வாய்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐயன் அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சூப்பர், டேமரின் இருக்குது, டேமரின் வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேமரின் வால்யூம் நம்ம கொஞ்சம் ஏற்றணும். ஸோ அதுக்கு என்னென்னா அந்த ரைட் ஆப்ஷன், இந்த ரைட் ஆரோ கொடுத்துட்டிங்கன்னா சேம் டியூன் அவுட்புட் வந்துடும். சென்டர் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா வால்யூம் வந்துடும். ஸோ மேலே பிளிங்க் ஆகிட்டுருக்கு, கீழே வரணும்னா சென்டர் ஆரோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா 100 இருக்குது, 120 வச்சுக்கலாமே. இப்போ டேம்பரின் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. பிச் உங்களுக்கு கம்மி பண்ணணுன்னா லெஃப்ட் கொடுத்துட்டிங்கன்னா டியூன் வந்துடும். இதில் பிச்சு ஜீரோ இருக்குது, ஜீரோவிலேருந்து மைனஸ் கொடுத்தீங்கன்னா அது செல்ன்றது ஜெல் அப்படி இறங்கிடும். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜெல்லுங்கிறது ஜெல் அப்படி ஏறும். ஓகே, இப்போது பி செட் பண்ணியாச்சு, சி செட் பண்ணலாம். தென் அதே மாதிரி தான், இப்போ கீழே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, சென்டர் ஆரோ கொடுக்குறோம், பி போகுது, ப்ளஸ் கொடுக்குறோம், ரைட் போகுது. ஸோ இது டியூன் இருக்குது. நெக்ஸ்ட் வால்யூம், வால்யூம் போகிறதுக்கு ரைட் ஆப்ஷன், ரைட் ஆரோ கொடுத்தீங்கன்னா வால்யூம் வந்துடும். ஸோ இதில் என்ன டியூன் இருக்குன்னு நமக்கு தெரியல, சியில் என்ன டியூன் இருக்குன்னு தெரியல, அதை பார்க்குறதுக்காக வாய்ஸை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு டோன் இருக்குது இல்லையா, இந்த டோனை நம்ம கொஞ்சம் வால்யூம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சேம் ரைட் ஆரோ கொடுங்க, டியூன் அவுட்புட்டுன் இருக்குது, என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு ஒரு 90 இருக்குது, ஒரு 70 வச்சுக்கலாம். ஓகே, இப்போது டி போகலாம், கீழே பிளிங்க் ஆகிட்டுருக்கு, டி போனோம்னா சென்ட்ரு ஆரோ கொடுக்கணும். மேலே ரைட்டு இன்க்ரீஸ் கொடுத்தீங்கன்னா அது அகெயின் டி வந்துடும். கீழே கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா சென்டராக கொடுத்துட்டிங்கன்னா மேலேருந்து கீழே வந்துடும். இதில் என்ன வாய்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்காக வாய்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிக் இருக்கும். ஓகே, ஸ்டிக் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருந்தது இல்லையா, நம்ம அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ ரைட் ஆரோ கொடுக்கணும், அதே மாதிரி சேம் டியூன் அவுட்புட் வந்துடும், என்ட்ரு கொடுத்துருவோம். 120 இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் அட் அன் டைம் தட்டி கூட பார்த்துக்கலாம், ஏறுது இல்லையா, குறைச்சிக்கலாம். குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, ஒரு 90 வச்சுக்கலாம், 90. சூப்பர், லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு, நம்மளுக்கு அந்த டோன் முழுமையாக கிடச்சிருச்சு. ஸ்டோர் கொடுக்குறோம், என்ட்ரு கொடுக்குறோம்,
இன்னொரு என்ட்ரு கொடுக்குறோம். கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுதான் ஏபிசிடி லேயர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், வீடியோ கொஞ்சம் லென்த்தி, பட் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.